All praise and honor and glory to that one great God, the Father of spirits, who created all of us. எல்லா கனமும் துதியும் மகிமையும் எல்லா ஆவிகளுக்கும் பிதாவும் நம்மை சிருஷ்டித்தவருக்கும் உரித்தாக. சமஸ்த கனத்தா மகிமா சர்வ சிருஷ்டியின் சேசின ஆ தேவாதி தேவனுக்கு ஆ சர்வ ஆத்மாவுக்கு தன்றிக்கே செல்லணும் காக்க. You know, when Jesus was in this world, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது, இயேசு லோகத்தில் உள்ளப்பொழுது, he came into the world according to the scriptures. வேத வசனங்களிலே என்ன சொல்லியிருந்ததோ அதன்படியே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வேத வாக்கியம்ல செப்பின ரீதியில ஆயன இந்த லோகத்துக்கு வந்துச்சினாடு. Likewise, God had to come through all the prophetical books which he spoke. அதே விதமாக தீர்க்கதரிசன புத்தகங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதன்படியே அவர் வர வேண்டியதா இருந்தது. பிரவச்சன புத்தகங்கள்ல ஆயன ஏ விதங்க செப்பாடோ ஆ விதங்கனே ராவல்சுந்தி. There were the majority of the Jews going to the temples. யூதர்களிலே பெரும்பான்மையான மக்கள் தேவாலயங்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். யூதர்களோ சாலா மந்த தேவாலயங்களுக்கு எல்லே வாழ்ந்து. And every day, ஒவ்வொரு நாளும், every Sunday, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும், பிரதி விசிரந்த ரோஜன, all the people are singing this song. எல்லா ஜனங்களும் இந்த பாடலை எப்படி பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆ ஜனலந்திர இப்பாட்டனை விதங்க பாடே வாழ்ந்து. மேசியா இதோ சமீபம், மேசியா இதோ சமீபம் என்று அவர்கள் பாடினார்கள். மெசியா சாலா சமீபங்களா உன்னடன் பாடே வாழ்ந்து. And it was singing for years together. வருடக்கணக்காக இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொன்னதென்றால், வழியை ஆயத்தம் பண்ண ஒரு முன்தூதன் வருவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஆயன மார்க்கான சித்த பிரச்சனை முன்பு தூத வஸ்தாடன் செப்படிந்து. அவை ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். ஒரு கும்பு ஜனம் இருந்தாரு. Were all employees of the Jewish synagogue. அந்த யூத தேவாலயத்திலே வேலை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆ யூத சமாஜாலல பணி செய்ய வல்லவங்க இருந்தாரு. And they were not worried about any scriptures or anything. They worried about their stomach, their salary, their employment. And whatever the synagogue priest said. அவே அவர்கள் அந்த தீர்க்கதரிசன புத்தகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கவலை உள்ளவில்லை. அவர்கள் தங்கள் உத்தியோகங்களை குறித்தும், தங்கள் வயிற்றை குறித்தும், அது மாத்திரமல்ல அந்த தேவாலயத்தில் உள்ள பிரதான ஆசாரியன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி நடப்பதற்காக அதை குறித்தே அவர்கள் கவலையா இருந்தார்கள். வேத வாக்கியால குறித்து சிந்தப்படக்க, வாழ உத்தியோகால குறித்து, கடுப்பு குறித்து, ஆ சமாஜ பிரதான யாஜகர் ஏன் செப்துனாடோ தான் குறித்து வாழ திருஷ்டிச்சினாரு. They were people of the five senses. அவர்கள் ஐம்புலன்களின்படி நடக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். வாழ பஞ்சேந்திரன் அனுசரிச்சு நடிச்ச ஜனங்களா இருந்தாரு. But they were group of people. ஆனால் ஒரு கூட்ட மக்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு கும்பு ஜனம் உன்னார் அக்கட. Poor people, fishermen and others. ஆனால் ஒரு கூட்ட மக்கள், எளிய ஜனங்கள், மீன் பிடிக்கக்கூடிய மக்கள். சால பேத வாழ்ந்து சேப்பல் பட்டிய வாழ்ந்து. Now our Messiah should come. இப்பொழுது நம்முடைய மேசியா வர வேண்டுமே. இப்பொழுது நம்ம மேசியா ராவாலி கதா. And before that the messenger should come. அதற்கு முன்னால் ஒரு முன்தூதன் வர வேண்டுமே என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டார்கள். தானிக்கு முன்னுக்கு ஒரு தூதர் ராவாலி கதான் வாழ் பரிசோதனை தெரிஞ்சுக்கொண்டாரு. Suddenly one day an old man, a man with a gray beard and without any shirt. ஒரு நாள் ஒரு வயது சென்ற ஒரு கிழவன், சட்டை அணிந்திராமல் இருந்த ஒரு மனிதன், ஒரு ரோஜுல வயசு கட்டம் பெஞ்சுக்கொண்டு சொக்காய் லேக்குண்டா. Coming from the jungles. அவன் வனாந்திரத்திலிருந்து வருகிறான். அடவுள்ளோனும் சொஸ்துனடு. Repent. மனம் திரும்புங்கள். மார்மனஸ் பந்தண்டி. Because the kingdom of God is near. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். தேவனுடைய ராஜ்யம் சாலா சமீபங்கா வந்து செப்துனாடு. He started shouting. அவன் இவ்விதமாக கத்திக்கொண்டு செல்கிறான். ஆல கேக்கலையிட முதலிட்டாடு. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்ப சந்தானமா. All what came in his mouth, he wasn't afraid of anybody. அவன் யாரை குறித்தும் பயப்படவில்லை. தன் வாயில் வருகிறது எல்லாவற்றையும் அவன் சொல்லிக் கொண்டு வந்தான். ஆயன தேனி குறித்து பயப்படக்கூடாது. ஆயன நோட்ல வச்சிருந்தத செத்து வச்சாடு. People heard his voice. ஜனங்கள் அவனுடைய
சத்தத்தை கேட்டார்கள். ஜனலாயின ஸ்வரான் விண்ணாரு, can this be the forerunner of the messiah? மேசியாவுக்கு முன்னோடியாக வரக்கூடியவன் ஒருவேளை இவன்தானோ என்று அவர்கள் பேசுகிறார்கள். மேசியாவுக்கு முன்பு ஆயன ராக்கடன் குறித்து செப்பதன் இத்தனை நான் யோசிச்சாரு. And he's telling, I'm preparing the way for one to come. வரக்கூடிய ஒருவருக்காக நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று அவன் சொல்கிறான். ராபோ அதனை கோசம் மார்க்கான சித்தப்படுத்தினான் செப்தனடு. And the scriptures also said he'll suddenly come to his temple. அங்கே வேதமும் என்ன சொல்கிறது என்றால் அவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக ஒரு நாள் திடீரென்று வருவார் என்று சொல்கிறது. ஆயன தன மந்திராணி உன்னட்டு வஸ்தாடன் செப்படிந்து. And suddenly one day, திடீரென்று ஒரு நாள் உன்னட்டு ஒரு ரோஜனா, a carpenter's son, ஒரு தச்சருடைய மகன், ஒரு வட்டரங்கி குமாரடு, a father was a poor man, அவருடைய தந்தை மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதன், ஆயன தந்தை சாலா பேதவாடு, he comes into the temple, அவர் ஆலயத்துக்கு வருகிறார். ஆ தேவாலயத்துக்கு வந்துனாரு. And they are singing this song. அவர் இந்த பாடலை இப்படி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாளை பாட்டனையில பாடுறாரு. Messiah is coming. Messiah is coming. Messiah is coming. மேசியா இதோ வருகிறார். மேசியா இதோ சமீபமாய் வருகிறார் என்று அவர் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மேசியா வந்துனாடனே பாட்டனையில பாடுறாரு. But the man Messiah is right in the temple. ஆனால் அவர்கள் யார் வருவார் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மேசியா அவர்கள் மத்தியிலேயே அதே ஆலயத்தில் இருக்கிறார். எவர் வஸ்தரன் பாடுறாரோ ஆ மேசியா தேவாலயம் நிறைவேறுகிறதுல ஒருவர் முன்னோடியாக வரக்கூடியவர், மகர் முன்னதாக அந்த அனுகிரகம் செப்பேதன, அது இயேசு மெசியா, இன்னொருவர் மெசியா, இங்க கத்தன மெசியா. சோ தே ரான் டு ஜோசப் ஜான், அவே அவர் யோவான் சான் இடத்திலே சென்று, கபட்டி யோவான் தகருக்கு பைகத்தி, ஹூ ஆர் யூ, நீ யார் என்று கேட்கிறார். நீ எவரை நடுத்துனாரு? ஐ அம் தி ஒன் டு கேம் டு பிரேப்பேர் தி வே ஃபார் தி கிரேட் மேன் ஹூ இஸ் கமிங். வரப்போகிற அந்த மகத்தான மனிதருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற முன்னோடியாக நான் வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்கிறார். ராபோயா உன்னதமான வியக்திக்கு மார்க்கன சித்தப்படுத்தறதுக்கு வச்சறன்னு செப்தனாடு. அண்ட் இமிடியேட்லி, உடனடியாக வருகிறார் இன்று வரை அவர்கள் வருகிறார் என்றுதான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஈ ரோஜ் வரைக்கும் ஆயன வஸ்தாடனே பாடுத்துனாரு. யுகநாள் தம்பி விசி கமி வானத்தில் வருகிறார். நீங்கள் அவரிடத்தில் போய் வருகிறாரா என்று கேட்டால் வானத்திலே வருகிறார் என்று சொல்வார்கள். ஆயன எக்கட வஸ்தாடு நடித்து ஆகாசம்ல வஸ்தாடுன்னு செப்புட்டாரு. அந்த மேனில் சே, இன்னொருவன் சொல்வான், உங்க கதன் செப்புட்டாரு, மேகத்தில் வருகிறார், மேகத்திலே வருகிறார் என்று சொல்கிறார். மேகம்ல வஸ்தாடனே, பட் தே டு நாட் நோ வேர் இஸ் வானம். ஆனால் வானம் எங்கே இருக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. கானே ஆகாசம் எக்கட இருந்தா அவருக்கு தெரியுது. இப் யூ லுக் அப் தி வானம் இஸ் தேர். நீங்கள் மேல் நோக்கி பார்த்தால் அங்கே வானம் தெரிகிறது. நீர் பயணம் செய்து ஆகாசம் தெரிஸ்துந்தி. ஃபார் அமெரிக்கன்ஸ் வானம் இஸ் டவுன். ஆனால் அமெரிக்க மக்களுக்கு வானமானது நேர் பூமியை நோக்கி கீழ் பக்கமாக பார்க்க இருக்கிறது. கானே அமெரிக்கா வாழ்லுக்கு ஆகாசம் அனைதி கிந்துகா உண்டதி. ஒன் மேன் தி வானம் இஸ் ரைட் ஸ்ட்ரைட். ஒரு மனிதனுக்கு விதமாக நேரடியாக வானம் தோன்றுகிறது. கொண்டமந்திக்கு ஆகாசம் தென்னக ஜூஸ்தே கனபடுத்துந்தி. சோ தி பீப்பிள் ஆர் கோயிங் ரவுண்ட் அண்ட் டெல்லிங் மேசியா இஸ் கமிங், வானத்தில் வருவார். ஆகவே இந்த ஜனங்கள் வட்டமாக சுற்றி வந்து கொண்டு மேகத்திலே வானத்திலே வருவார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனல் குன்றங்க திருகுது ஆகாசம்லோ மெசியா வஸ்தாடன் செப்புட்டாரு. அண்ட் ஜீசஸ் சே, இயேசு சொன்னார், இயேசு செப்பாடு, ஐ கோ டு பிரேப்பேர் எ பிளேஸ் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். மீகோசம் ஸ்தலத்தை சித்தப்படுத்தறதுக்கு எழுந்தானு செப்பாரு. ஐ ட்ரை பிரேப்பேர் ஐ கம் அண்ட் ரிசீவ் யூ டு மைசெல்ஃப். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். சித்தப்படுத்தின தருவாத நான் மீ தெக்கருக்கு வச்சு மிம்மல் நாளாக தீசுக்குண்டானு செப்பாரு. சப்போஸ் எ மேன் கம்ஸ் டு மேரி எ கேர்ள். உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ண வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு வியக்தி ஒரு அம்மாயினை பெళ్లి చేసుకోవడానికి వచ్చాడంటే the bridegroom comes to the house of the bride. இந்த மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு வருகிறார். ஆ வருடு வதுவு இன்ட்க்கு வந்துடு. He won't stand out on the road and say என் கண்ணே ஓடி வந்து விடு வானத்துல பறந்து போறோம். அவன் வழியிலே நின்று கொண்டு வீட்டுக்கு வராமல் கண்ணே ஓடி வந்து விடு நாம் வானத்திலே பறந்து போகிறோம் என்று சொல்ல மாட்டான். கானே இன்ட்க்கு ராக்குண்டா வீதியில நிலபடி நான் பிரேமையந்தானே நான் பறிகித்திரா மன மேகமில போதாவன் செப்படு. He will come to the house. அவன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வருகிறான். ஆ அம்மா இன்ட்க்கு வந்துடு. He will spend money for the feast also. அங்குள்ள விருந்துக்கான பணத்தையும் அவன் செலவு செய்கிறான். ஆ விருந்து கர்ச்சு பரி
பிடிஸ்தாடு. And then you take the girl. அதன் பிறகு அந்த பெண்ணை அவன் பற்றிக்கொண்டு. அத்தரத் அம்மாயின் தீஸ்கொனி. Go to the house. அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவளை அழைத்துக் கொண்டு செல்கிறார். தன் சொந்த இன்டிக்கு அம்மாயின் தீஸ்கெல்தாடு. Only the prostitute will say, I'll come in the air. தாசிதான் நான் வானத்திலே வருவேன், நான் பறந்து செல்வேன் என்று சொல்வார். ஓடி வந்து அவர் வந்தால் நான் எங்கு வந்தாலும் ஓடி வந்து விடுவேன் என்று அப்படிப்பட்டவள்தான் சொல்வார். தானே வேசி மாத்திரமே நான் எக்கடிக்கு வந்துனா நான் அக்கடிக்கு பரிகெத்துஸ்தானு சொல்லுது. Today people do not have an understanding of the Bible or scriptures or anything, even the Bhagavad Gita. வேதத்தை குறித்தோ அல்லது பரிசுத்த வேதம் அல்லது குரானில் இருந்தோ அல்லது பகவத் கீதாவில் உள்ள காரியங்களை மக்கள் சரியான வண்ணம் புரிந்து கொள்ள கூடாதவர்களா இருக்கிறார்கள். ஈ ரோஜுல ஜனல பைபிள் குறிஞ்சு கானி பகவத் கீத குறிஞ்சு கானி குரான் குறிஞ்சு கானி சரியா தெரிஞ்சுக்கோடும் லேது. And they were singing, Messiah is coming, I went and killed whom? The very Messiah they killed. மேசியா வருகிறார் வருகிறார் என்று அவர்கள் பாடிக்கொண்டு அதே மேசியாவை அவர்கள் கொண்டு போட்டார்கள். வாழ மெசியா வஸ்தாடு வஸ்தாடுனு சொல்லி பாடுத்துனே ஆ மெசியானே சம்பேசாரு. Today இன்றைக்கு ஈ ரோஜுனா why do the church hate us? சபையில் உள்ள மக்கள் சபையார் இன்றைக்கு ஏன் நம்மை பயக்கிறார்கள்? இந்த சர்ச்சில் உண்டே அவள் எந்த மனம் துவேஷிஸ்துனாரு? Is it because we have stolen somebody's money or committed some adultery or run away with the person to some girl or no? நாம் யாருடைய பணத்தை திருடி விட்டோமா அல்லது நாம் யாருடன் ஓடி விட்டோமா? ஏன் அவர்கள் அவிதமாக நம்மை பயக்கிறார்கள்? எவர் டப்பன்னா தீசுக்குனமா லேக்கட்டே எவர்தனா பரிகை தெளிப்பேமா வெப்சரன் ஜெசம் எந்த கலா చేస్తున్నారు? All the culprits can remain in church. எல்லா குழப்பவாதிகளும் அங்கே சபையிலே இருப்பார்கள். இல்ல துரோகலந்தா சர்ச்சில் உண்டாரு. But you take this people and say the Bible says like this, they will say no, we will say this, let the Bible tell. வேதம் இப்படி சொல்கிறது என்று நாம் அவளத்திலே சொல்லும் பொழுது அப்படி அல்ல, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் சரி, பைபிளை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்வார்கள். பைபிள்ல இல்ல செப்படுதுன்னு மனம் செப்தே தான் குறித்து மா சிந்தை லேது, கானி மேம் ஏ விதங்க செப்தாமంటారు. Today some of the Christians may want to know why I am not a Christian. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் நான் ஏன் இப்பொழுது கிறிஸ்தவனாக இல்லை என்பதை அறிய விரும்புவார்கள். கொஞ்சமந்து கிறிஸ்தவர்கள் இப்ப நான் என்ன கிறிஸ்தோடுகா லேனு சொல்லி தெரிஞ்சுக்கோடான காசிஸ்தாரு. I don't belong to Christianity. நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அல்ல. நீ கிறிஸ்தவ மதத்துக்கு சம்பந்தించినவனே காணோம். But I am a Christian. I am a believer in Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தான். காணி இயேசு கிறிஸ்துல நம்பகம் கலினவன் நேனும். And also believe that same Allah and Narayana, they are all the same one God whom we all worship. நாம் தொழுது கொள்கிற அதே தேவன் தான் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறவரும் நாராயணர் என்று அழைக்கப்படுகிறவர் ஆவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனம் பூஜிச்சு ஆராதிச்சு அதே தேவுடே அல்லாஹ் அனே நாராயணர் அனே பிளவப்படுத்துனா நம்புதுனானு. And I understand the avatars came in every religion to make the people understand. ஜனங்கள் காரியங்களை இந்த மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதல்ல, அர்த்தம் சேர்க்கிறார்கள். அவர் வேதத்தை வாசிப்பதே கிடையாது. அவர்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். சர்ச்சுக்கு விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணத்தை வாசிப்பார்கள். விசுவாச பிரமாணம் சொல்லுதாரு. And there are a lot of Lutherans are there, Baptists are there, you are telling it. This விசுவாச பிரமாணம் is not in the Bible. அநேக லூத்தர சபையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பற்பல விதமான சபை பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த விசுவாச பிரமாணம் என்கிற இந்த காரியம் வேதத்திலே இல்லை. Litania is not in the Bible. லித்தானியா இந்த ஜபம் வேதத்தில் இல்லை. இந்த விசுவாச பிரமாணம் இவன்னி பைபிள்ல லேது. But they'll carry the Bible in the church. ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது வேதாமத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். காணி சர்ச்சுக்கு எல்லட்டப்பட பைபிள் தீஸ்கொண்டு எழுதாரு. They take Bhagavad Gita but they don't know what Bhagavad Gita is. பகவத் கீதையை கையில் வைத்துக் கொள்வார்கள், ஆனால் பகவத் கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. பகவத் கீதம் சேத்துல பெற்றுக்கிட்டார், காணி பகவத் கீதையில ஏன் செப்பப்படுதோ தெரியுது. They take the Quran and say Allahu Akbar but they do not know what Allahu Akbar is. அல்லாஹு அக்பர் என்று குரானை கையில் எடுத்துக்கொண்டு சொல்வார்கள், ஆனால் அந்த குரான் என்ன போதிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. குரான் சேத்துல பட்டுக்கொண்டு அல்லாஹு அக்பர் அன்றுட்டார், காணி குரான்ல ஏன் செப்பப்படுதோ அவர்களுக்கு தெரியுது. God came into my life. தேவனுடைய வாழ்க்கையிலே வந்தார். We have been making a research of the scriptures and I know where people have failed their God and lost their blessings. கடந்த 40 வருடங்களாக வேதத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஜனங்கள் எங்கே தேவனை இழந்து விட்டார்கள் என்பதையும் நாங்கள் கண்டோம். கடைசி 40 சமயத்தாலகம் நாம் பைபிளை பரிசோதித்து சுத்தினோம். ஜனங்கள் எக்கட தான் வழி பெற்றாரோ கூட தெரிஞ்சுக்கிட்டோம். All these people are gathered here, they are not fools. இங்கே கூடி வந்திருக்க மக்கள் எல்லாரும் முட்டாள்கள் அல்ல. இக்கட சேர்ந்த வள்ளந்தரும் மூடல்காரு. They have studied the scriptures and books and everything and they can challenge any religious people today. அவர் வேதங்களையும் மற்றும் புத்தகங்களையும் நன்றாக படித்து கற்றவர்கள் அவர் எந்த மதத்தினருக்கு இப்பொழுது சவால் விடக்கூடிய அளவில் வசனங்களை தெரிந்தவர்கள். வாழ வேதாலையும் இத்தர புத்தகங்களையும் பாக சதிவாரு இத்தரில் ஏ மத சம்பந்திகளுக்கு கூட வாழ சவால் இவகல்ரு. They are very great people in this world also. இந்த உலகத்திலே பெரிய மக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஈ லோகம்ல சால கோப்ப வக்தலுகா உண்டுனாரு. What did they come into this building?
அவர்கள் ஏன் இந்த வனாந்தரத்துக்கு வர வேண்டும்? வாள் எதுக்கு அரண்ய பிரதேசத்துக்கு ராவாலி? When my own Tamil people, they don't look at the, they always fool these meetings. என்னுடைய சொந்த தமிழ் மக்களே இப்படிப்பட்ட கூட்டங்களை பரியாசமாக எண்ணும் பொழுது, நான் சொந்த தமிழ மனுஷலை கூட்டாள குறிஞ்சி பரியாசிச்சினப்படு, Why do the people are coming and flooding from Jaipur and Calcutta and Bhilai and Madhya Pradesh and Vizag and all over India, people who language I do not know. ஜெய்ப்பூர், கல்கத்தா, விசாகப்பட்டினம், இன்னும் குஜராத் போன்ற பற்பல மாநிலங்களிலிருந்து மக்கள் இங்கு ஏன் என்னை தேடி வர வேண்டும்? அவருடைய பாஷையும் கூட எனக்கு தெரியாது. ஜெய்ப்பூர், கல்கத்தா, விசாகப்பட்டினம் இங்க பாரத தேசம்லாண்டி சாலா பிராந்தால இருந்து வந்துனார், வாళ్ళ பாஷ கூட எனக்கு தெரியாது. After seeing this, at least can't the Tamil people understand? இதை பார்த்த பிறகாவது இந்த தமிழ் ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வராதா? దీని చూసిన తర్వాతనే ఈ తమిళులు దీని గ్రహించలేరా? I'm not calling myself as God. என்னை நான் ஒரு தேவன் கடவுள் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. நான் நான் தேவன் பிடிச்சுக்கலேது. I'm revealing the Bible to them and they call me a supreme being and all kinds of names. நான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். என்னை பரமபுருஷன் என்றவர்கள் வெளிப்படுத்தல் மூலமாக அறிந்து கொண்டு அழைக்கிறார்கள். Now see, இப்பொழுது பாருங்கள், சூடண்டி, that very Jesus what he said, I want you to go to your home and read the Bible. இயேசு சொன்ன அதே காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். உங்கள் அறைகளுக்கு சென்றதை வாசித்து பாருங்கள். இயேசு சொன்ன அதே காரியத்தை இப்படி சொல்றானே, மீ கதில கேளு, மீ தன் சதி சொல்றండి. It is in your Bible. அது உங்களுடைய வேதத்தில் இருந்தால் படியுங்கள். அது மீ பைபிள்ல வந்து காபடி சதவండి. I didn't come to Jesus, I didn't come to judge, there is one coming to judge. நான் நியாயந்தீர்க்க வரவில்லை, நியாயந்தீர்க்க ஒருவர் வருகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நியாயந்தீர்க்கறதுக்கு இயேசு அதை சொன்னார். நான் நியாயந்தீர்க்கறதுக்கு ராலேது, கானி நியாயந்தீர்க்கறதுக்கு ஒருவர் வஸ்தாரனி Yes, but what do the Christians say? That Jesus is going to judge. Jesus definitely said he is not going to judge. There is somebody coming to judge. But what do the Christians say? That Jesus is Yesu nyaayindirukka pogirar endru solugirargal. Anal Yesu sonnadhu enna? Naan nyaayindirukka pogiradhillai, vera oruvar nyaayindirukka varugirar endru avar solugirar. Kaani Christulemo Yesu nyaayindirustanu cheptunnaru, kaani Yesu aa vidhanga kachithanga cheppaledu. Jesus said, நீங்கள் கவனிங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்காக இயேசு மரித்தார் என்று சொல்வார்கள். நான் கோசம் இயேசு மரணிச்சாரு சாலா அந்தங்க செப்தாரு. Then why should you die? அப்படி என்றால் நீங்களே ஏன் மரிக்க வேண்டும்? அலாகைத்து நிவிந்து சனிப்போவாலி என்ன கறி குழப்ப ஒருவன் நமக்கா செத்துட்டார் கோட்ல கூட செல்லாது. If a man dies for me, I am free. ஒருவர் நமக்காக மரித்தால் நாம் ஏன் மரிக்க வேண்டும்? கோட்டுகளில் கூட ஒருவர் தண்டனை பெற்றால் இன்னொரு தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் மனக்கோசம் மரணிஸ்தே மனம் எதுக்கு மரணிச்சாலி? கோர்ட்ல கூட ஒரு ஆயனுக்கு தண்டனை வச்சிருந்தே இங்கொரு மரணிச்சல்சின பண்ண லேது. Jesus said, I is a lamb of God. இயேசு சொன்னார், தன் தேவ ஆட்டுக்குட்டி நான் என்று சொன்னார். இயேசு நான் தேவன் குர பிள்ளைனு சொன்னாரு. அந்த ஆட்டுக்குட்டி என்னது? அந்த ஆட்டுக்குட்டி என்னது? ஆ குர பிள்ளை ஏంటి? நம்ம பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. మన పాపాలను మోసుకొని తీర్చిన దేవుని గొర్రె పిల్లది. You go to any other temples when they sacrifice a lamb, they are not crying, ayyo பாவி நான் செத்து எனக்காக சாகுறாரே, they'll be happy. நீங்கள் எந்த கோயிலுக்காவது சென்று பாருங்கள், இந்த கோயிலுக்கு அங்கே பலி செலுத்தும் பொழுது யாரும் அழுது கொண்டே பலி செலுத்த மாட்டார்கள். பாவி எனக்காக நீ மரிக்கிறாயே என்று சொல்லி அவிதமாக யாரும் அழுது கொண்டு பலி செலுத்த மாட்டார்கள். மீரு ஏ இந்து தேவாலயத்துக்கு வெళ్ళినప్పుడు అక్కడ ఒక మృగాన్ని బలి ఇచ్చేటప్పుడు దానికోసం ఏడుస్తూ నాకోసం మరణిస్తున్నామని ఏడవరు? Now see, பாருங்கள், చూడండి, one man comes and kills my brother. ஒரு மனிதன் ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரனை கொல்லுகிறான் வைத்துக் கொள்வோம். ஒரு மனுஷன் வச்சு நான் சகோதரனை சம்பேஸ்தான் கத்தித்தோ. Whom will I cry for? நான் யாருக்காக அழுது புலம்புவேன்? அப்ப நான் எவருக்கோசம் ஏடுஸ்தான்? Whose photographs I will hang? யாருடைய போட்டோவை என்னுடைய வீட்டிலே தொங்க வைத்திருப்பேன்? எவரி போட்டோ நான் இன்ட்ல வெட்டுக்கிட்டானோ? I won't take the knife and say, this is the knife which killed Mr. Laurie's brother. என்னுடைய தம்பியை கொண்டு Hallelujah. அந்த கத்தியை நான் எடுத்து வைத்துக் கொண்டு என் தம்பியை கொன்ற கத்தி இதுதான் என்று சொல்லி
நான் அந்த கத்தியை எடுத்து வைத்துக் கொண்டு, இதுதான் என் தம்பியை கொண்ட கத்தி, அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். ஆ கத்தியை பட்டுக்கொண்டு நான் தம்முனை சம்பின கத்தி இது, அல்லேலூயா என்று சொல்லி நான் பட்டுக்கணும். The knife should be in the hand of the murderer. இந்த கொலைபாதக கருவியானது கொலைபாதகன் கையில் தான் இருக்க வேண்டும். இந்த கத்தி அனது அந்தக்குன சேத்துலனே உண்டாலி. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கொலை செய்தாங்களோ அவங்க எல்லாம் சிலுவையில் தொங்க போட்டிருக்காங்க. டேய் ஜாக்கிரதை, அவரை நாங்க கொன்னுட்டோம், உங்களையும் கொன்னுடுவோம் என்று யாரெல்லாம் இயேசுவை கொலை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சிலுவையை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் தான் இயேசுவை கொண்டோம், உங்களையும் கொண்டு விடுவோம், ஜாக்கிரதையும் கொல்ல பார்த்தோம், அவன் தப்பி வெளியேறிவிட்டான். எவரோ சம்பாரோ வாழ்ல சிலுவனு மெடல வேசுக்கொண்டு இயேசுன் மேமே சம்பான், ஜாக்கிரதா உண்டி லாரியின் மேமே சம்பாலன் தூசாக்கனே ஆயன தப்பிச்சுக்கன் போயாடும் செப்துட்டாரு. The greater the murderer, the bigger the cross. எவ்வளவுக்கெவ்வளவு பெரிய கொலைபாதகனா இருக்கிறானோ அதே போல் சிலுவையினுடைய அளவும் பெரிதாகி கொண்டே இருக்கும். எந்த பெத்த அந்த கூட கவனி அந்த பெத்த சிலுவை வேலாடேசுக்குட்டாடு. But can you imagine, is there any sense in that? அதில் ஏதாவது அறிவு இருக்கிறதா, அர்த்தம் இருக்கிறதா என்று பாருங்கள். தாண்டில ஏமன்னா அர்த்தம் வந்து சூடண்டி. அவர் செத்து சிலுவையில, அவர் இறந்தது சிலுவையில, ஆயின சிலுவில மரணிச்சாடு. நீ ஏதோ மரத்துல செய்து போட்டிருக்க, நீ அதை ஏதோ ஒரு மரத்துல செய்து தொங்க போட்டுக் கொள்கிறாய், ஏதோ ஒரு செட்டில நினைச்சு செக்கி பெட்டுக்கணும். ஒன்னு அந்த சிலுவையில அறையணும், அதான் அதுல முக்கியமான தாற்பயம், உங்களே அந்த சிலுவையில அறைய வேண்டும். அப்ப நின்னும் ஆ சிலுவில வேயாலி, அதுதான் தாற்பயம். நீ சிலுவில அறையாம வெறும் சிலுவையும் போட்டிருக்க, நீ சிலுவையில அறையப்படாமல் அந்த சிலுவையை மாத்திரம் தொங்க விட்டு கொண்டு வந்ததில் என்ன பயன்? இன்னொரு பொய்யான காரியம், பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்வது. தந்திரி குமார பரிசுத்தாத்ம பேர்ல பாப்டிசம் பொந்துக்கொள்ளானது இங்கோ காபத்தம். Why can, why should you baptize a small baby who doesn't know to think? சிந்திக்கவே இயலாத, இயல முடியாத ஒரு குழந்தைக்கு ஏன் நாம் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்? ஆலோசிச்சலனி சின்ன சிசுவுக்கு எதுக்கு பாப்டிசம் இவ்வாலி? That is not in the Bible. அதுவும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. அது பைபிள்ல செப்பல்லது. செய்யிறது பூரா வேதத்திலே இல்லாதது.
செய்வதெல்லாம் வேதத்திலே சொல்லப்படாத காரியங்கள். சேசதந்த பைபிள்ல சப்பனவே எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டானா அவனை வெளியே தள்ளி. வேதத்திலே எப்படி சொல்லி இருக்கிறது என்று யாராவது ஒருவன் சொல்லிவிட்டால் அவனை சபையை விட்டு வெளியே தள்ளி என்று தள்ளி விடுகிறார். காணி பைபிள்ல இல்ல வந்தன் எவரன்னா செத்து சங்கமல அனுப்பி தீசேஸ்தார். You can send me out of the church but you can send not send me out of God. ஆனால் நீங்கள் உங்கள் சபையிலிருந்து என்னை வெளியேற்றி விடலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து என்னை நீங்கள் வெளியேற்றி விட முடியாது. நீ சங்கம்ல இருந்து தீசிவேச்சு கானே தேவன்ல இருந்து தீசிவேலேரு. You can tell so many bad things against me and make my their reputation go. எனக்கு விரோதமாக நீங்கள் அநேக பொய்யான காரியங்களை பேசி என் பெயரை நீங்கள் கெடுக்கலாம். நான் குறிஞ்சி அபத்தமான காரியாலంతా మీరు చాటించి నా పేరుని చెడపాలని చూడొచ్చు. But these thousands people of the Hindus were gathered here, they will uphold my name. ஆனால் இங்கே கூடி இருக்கிற ஆயிரக்கணக்கான அந்த இந்து மக்கள் என்னுடைய பெயரை காப்பாற்றுவார்கள். காணி இக்கட கூடி வேலைக்குள்ளது இந்துவுல நான் பேர்ன பைக்கெச்சுத்தாரு. They love Jesus. அவள் இயேசுவை சிநேகிக்கிறார்கள். அவள் இயேசுவை பிரேமிஸ்துனாரு. But they never love Christianity on human traditions. அவர்கள் மனுஷ பாரம்பரியமான கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் சிநேகிக்கவில்லை. காணி வாழ கிறிஸ்தவ மதாணி காணி மனுஷ ஆச்சாராலும் காணி வாழ வெம்படிச்சிடம் லேது. Don't think this crowd to be a small crowd. இந்த கூட்டம் ஒரு அற்பமான சிறிய கூட்டம் என்று என்ன வேண்டுகிற போதனையானது. இன்னி ரோஜுலுக்கு அவள் நேர்ச்சுக்கிட்டுனது. That. அதாவது. அது. Jesus, you ask a man, Jesus came to die to take our sins. இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து போடும்படியாக மரிப்பதற்காக வந்தார். இயேசு మన பாபால் తీసివేయడానికి దాని కోసం మరణించడానికి వచ్చాడు. కృపాదార బలి అవరే. కృపాదార బలి అవరే. కృప గౌరించిన బలి ఆయనే. Can you see and say in the Bible any time a sacrifice is risen up? நீங்கள் வேதத்திலே காண்பிக்க முடியுமா பலி செலுத்தப்பட்ட பொழுது எங்கேயாவது அந்த பலி திரும்பவும் உயிரோடு வந்தது என்று வேதத்தில் நீங்கள் காண்பிக்க முடியுமா? ஒக பலி இச்சினப்படி திரிக பலி லேச்சிందని మీరు ఎక్కడన్నా బైబిల్ నుంచి చూపెట్టగలరా? Now Isaac. ஈசாக்கு. ஈசாக்கு. Was given a commandment by God to be killed. தேவனால் அவன் பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை சம்பபடாலని தேவன் ஆజ్ఞాపించాడు. The father went to kill him. அவனுடைய தகப்பன் அவனை பலியிட கொண்டு சென்றிருந்தான். அதனை பலியிடடானே அவள தண்டை தீஸ்கெல்ச்சனாரு. At last God said don't sacrifice him, sacrifice the lamb. கடைசியாக தேவன் அவனை பார்த்து சொன்னார், நீ அவனை பலியிட வேண்டாம், இந்த ஆட்டை பலி செலுத்து என்று சொல்லி சொன்னார். சிவர்லன்னு அவனை பலியவத்துக்கனி இந்த குரன் பலியவமன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. And the lamb took the name of Isaac and died. Yes, ஈசாக்குடைய பெயரிலேயே அந்த ஆடு செத்தது. ஈசாக்கு பேர் தீஸ்கன அந்த குரன் அக்கட மரணிஸ்தா உண்டு. And Isaac came to life again. ஈசாக்கு திரும்ப உயிரோடு வந்தான். கணக்கு சாதாரண கணக்கு கூட தெரியவில்லை. 1 2 3 கூட அவளுக்கு என்ன தெரியவில்லை. 1 2 3 கூட தெரியடம் லேது. வெள்ளிக்கிழமை மத்தியானம் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் இறந்து அடக்கம் செய்தாயி விட்டது. சுக்கிரவாரம் மத்தியானம் மரணிச்சு ஆயன பாத்தி பட்டு பட்டாடு. 3 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பிட்டாராம். 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து உயிரோடு எழும்பி விட்டாராம். 3 ரோஜு லைன் தரவாத ஆதாரம் பொத்துட்டு லேச்சு போயிடன்ட்ட. எவனால கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு கிறிஸ்தவருக்கு முடியுதா? நாம் கேட்கிற கேள்விக்கு யாராவது ஒரு கிறிஸ்தவனால் பதில் சொல்ல முடியறதா? மனம் வேச பிரச்சனைக்கே கிறிஸ்துடன பதிலவகளடா. Because you are not Christians who know the Bible. ஏனென்றால் வேதத்தை நன்கு அறிந்திருந்த ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல நீங்கள். நீர் பைபிள் பாவ தெரிஞ்சுக்கிற கிறிஸ்தவர்கள் காது. Any Christians here? இங்கே இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களாவது? கிருணையே கிறிஸ்தவர்கள் காணி. If I tell something wrong from the Bible, I challenge you, question me. வேதாகமத்திலிருந்து நான் ஏதாவது விரோதமாக சொல்வேன் என்றால் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம் என்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். பைபிள்ல நிச்சய நான் ஏதேனா தப்புகா செப்தே நீர் வச்சு நான் தக்கற தானே தப்புன்னு சொல்லி சவால் இவ்வச்சு. Jesus died. இயேசு மரித்தார். இயேசு மரணிச்சாடு. Everybody ran away. எல்லாரும் அவரை விட்டு ஓடி விட்டார்கள். அந்த ரத்தம் தக்க நிச்சு பாரி போயாரு. Early morning. விடியற் காலையிலே. பிராத காலம்னா. Mary sees him. மரியாள் அவரை பார்த்தாள். மரியா அவனை சுஸ்தாந்தி. என்ன அவள் கண் விழிகண் குருடா. அவள் விழிகண் குருடா குருடா இருந்தாளா? ஆமேன் குட்டிதா. கூட இருந்தவ 2 நாளைக்கு முன்பு தான் செத்தே தெரியும். கூட இருந்தவள் தான் 2 நாளுக்கு முன்பு தான் அவர் மரித்திருந்தார். மூன்று நாட்களுக்கு முன்பு
முன்புதான் அவரோடு கூட அவர்கள் அப்பம் புசித்தார்கள். 3 ரோஜுக்கு முன்பு ஆயன் தகவல் அவர் போஞ்சிச்சாரு. கூடயே போறாங்களா? கூடயே கிராமத்துக்கு அவர்கள் வழி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக சொன்னார்கள். மறைந்து விட்டார். அவள் இயேசுவை கண்டார்கள், மறைந்து விட்டார். என்னவென்றால், ஒரு மனிதனை கண்டார்கள், அவருக்கு எந்த விதமான காயத்துக்கு தழும்புகள் இல்லை என்றுதான் அர்த்தம். அంటే వాళ్ళు చూసిన మనిషిలో ఎటువంటి గాయాల గురించిన గుర్తు లేవని అర్థం. సో థామస్ సేస్ unless I see the marks I won't believe. ஆகவே தோமா சொல்கிறான், நான் அந்த காயத்தை பார்த்தால் ஒளிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறான். అందుకే గాయపు గుర్తులు చూస్తేనే నేను నమ్మనని చెప్తున్నాడు. Then he says. అప్పుడు అతను சொல்கிறார். అప్పుడు ఆయన చెప్తున్నాడు. యేసు అంగే కనబడుగరా తోండుగరార్. యేసు అక్కడ ప్రత్యక్షమవుతున్నాడు. What does Mark say? అంగే మార్క్ ఎప్పుడు ఎడుగరార్? అక్కడ మార్క్ ఏదంగ రాస్తున్నాడు. యేసు వేరే ఊరువతిల్ తెన్బట్టార్. యేసు వేరొరు రూపத்திலே தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 16 வாசித்து பாருங்க. மார்க் வேறொரு ரூபத்தில் தென்பட்டார். வாசித்து பாருங்க. வேறு ரூபத்தில் தென்பட்டார், அது கூட தெரிய மாட்டேங்க. வேறு ரூபத்தில் தென்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது கூட அவளுக்கு கண்களுக்கு தெரியவில்லை. வேறொரு ரூபத்தில் கனபட்டான்னு செப்பப்படிந்து கூட அவள கண்ணுக்கு தெரியடும் லேது. Then what he says? அங்க என்ன சொல்றார்? அக்கட ஏன் செப்பட செப்படு? அப்பா கையை விட்டு பார். எப்பா நீ கையை விட்டு பார் என்று தோமா இடத்துல சொல்றார். நீ வேல் பட்டு சுடுமனு தோமா தான் சொல்றாரு. எப்படி? ஆனால் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? நான் எல்லா பிரசங்கிஸ்துனாரு. தோமா கையை விட்டு துளைத்து துளைத்து பார்த்தானே. தோமா கையை விட்டு துளைத்து துளைத்து பார்த்தானே என்று பிரசங்கம். என் ஆண்டவரே என்று சொன்னானே. என் ஆண்டவரே என்று சொன்னானே என்று பேசுகிறார். தோமா வேல் பட்டு சூசாடனே நான் பிரபுன்னு செப்பாடன் செப்துட்டாரு. அவன் பார்த்த உடனே என் ஆண்டவரே என்றான். அவன் பார்த்த உடனே என் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டான். காணி தோமா சூசனந்த மாத்திரானே நான் பிரபு அன்றுனாரு. தே சோ அவர்கள் பார்த்தார்கள். வாள் சூசாரு. Not the lamb who died, the lamb who rose again. மரித்த அந்த ஆட்டை அவர்கள் பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்த ஆட்டை அவர்கள் கண்டார்கள். மரணிச்சன கொரன் சொல்லலது கனி அக்க புனருத்தானமேன கொரனை சூஸ்துனாரு. Why? ஏன்? எందుకు? Jesus took the death away from Christ, son of David. இயேசு தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவினம் இருந்த மரணத்தை எடுத்து போட்டார். தாவீது குமாரனான கிறிஸ்து மரணான இயேசு தீசி வைசாடு. So, ஆகவே காபட்டி he can't die anymore. அவர் இனி மரிக்க முடியாது. ஆயினைக்கு மரணிச்சலேடு. Those who are in Christ cannot die anymore. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் இனிமேல் மரிக்க முடியாது. கிறிஸ்து லோப்ல உள்ளவர்களுக்கு மரணிச்சலேரு. That is why Jesus comes down to take the people away. ஆகவே தான் இயேசு இறங்கி வந்து அவருடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். காபட்டி இயேசு திகச்சு ஜனங்களை தீஸ்கெல்துனார். You mean to say everybody, every Christian is going to be in here, going to be taken away? எல்லாரையும் எல்லா கிறிஸ்தவர்களையும் அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரதி கிறிஸ்துவோட தீஸ்கெல்லப்படுத்துறானே நீங்க அனுக்குறாரா? He doesn't come to take அண்டா குண்டா சட்டி. அண்டா குண்டா சட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர் வரவில்லை. இட்வண்டி பாத்திரலந்து தீஸ்கெல்லடானே கத்தன் ராலேது. He coming to take பங்காரு. அவர் தங்கத்தை பொன்னை மட்டும் எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறார். பங்கார் தீஸ்கெல்லடானே வந்துனாரு. See people who stand true to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நிற்கிற மக்கள். தேவனுடைய ஒரு வாக்கியம் Today the people are more a slave to religion than to the government. அரசாங்கத்தை விட இந்த மார்க்கங்களுக்கு மார்க்க தலைவர்களுக்கு மக்கள் அதிகமாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஈ ரோஜுல பிரபுத்தானிக்கன்னா மதானிக்கே மத நாயகளுக்கே ஜனல பானிசல்கா உண்டுனாரு. You go to the big leaders and say whether they got the Holy Ghost. இந்த பெரிய மத தலைவர்களிடத்திலே போய் அவர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்களா என்ற வழக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஈ மத நாயகள் தக்கர் கேள்வி வாள பரிசுத்தாத்மா பொந்துக்குனாரன் அடி சொல்லுங்க. Take the cross and say Isprit Sandu. That Sandu is not God. அவர்கள் சிலுவையை வைத்துக்கொண்டு இதுதான் Isprit Sandu என்று சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாந்து Isprit Sandu அல்ல. కానీ వాళ్ళు ఏం చేస్తారంటే ఈ సిల్వన్ డిస్కని ఇలా చూపెట్టు ఇదే పరిశుద్ధాత్మ అంటారు కానీ అది కాదు. பெற்றுக்கொள்ளுங்கள், உங்க உள்ள இருந்தா தான டப்பு, இருந்தா தான டப்பு வெளியே வரும். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தலையின் மேல் கை வைக்கிறார்கள். பணம் இருந்தால் தானே இங்க கொடுக்க முடியும், உள்ளே இருந்தால் தானே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அளிக்க முடியும். பொந்துக்கொண்டேன் சேத்துல பெற்றாரனே வாழ்லானே உண்டது டப்பு உண்டேனே கதை பைட்டிவடானக்கி. ரிசீவ் தி ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவி நான் பெற்ற பொழுது பரிசுத்தாத்மா பொந்துக்கொண்டப்படு. தட் சேஞ்ச் மை லைஃப். அது என்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்து விட்டது. அது நான் ஜீவிதன்னே மாற்றியேசிந்தி. எ கிறிஸ்டியன் மீன்ஸ் எ மேன் ஹூ ஹஸ் காட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்ற நிரப்பப்படுங்கள்.
மீர் தேவனை வெதுக்கி ஆயன் ஆத்மன் பொந்துக்கொண்டு தானே சேர்த்து நிம்பப்படண்டி. When Jesus died, இயேசு மரித்த பொழுது, இயேசு மரணிச்சினப்படு, Peter, James and John, all the people went fishing. பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் மீன்பிடிக்க கிளம்பி விட்டார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் வந்து சேப்பல் பட்டானுக்கு எல்லி போயாரு. And somebody was standing on the seashore. ஆனால் கடற்கரை ஓரத்திலே ஒருவர் நிற்கிறார். கானே சமுத்திர தீரான எவரோ நிலப்பட்டாரு. He is not the same person because அவர் அதே ஆள் அல்ல. ஏனென்றால் ஆயன் அதே வியக்திகால் இடம் எதுக்கண்டே, He is a younger man to Peter and other people. பேதுரு, யாக்கோபு, பேதுரு அந்த மீன்பிடிக்க போன மக்களை விட அவர் வயதில் இளையவராக இருக்கிறார். பேதுரு மீதாவல கண்டே அவர் வயசுல சால சின்னவாடு. Now in the seashore he is calling பிள்ளைகளே. ஆனால் கடற்கரையிலே அவர் வந்து நின்று கொண்டு பிள்ளைகளே என்று அவர்களை அழைக்கிறார். கண்ணி சமுத்திர தீரான இப்ப நிலபடுக்கொனி பிள்ளலாரான்னு பிலிஸ்துனாடு. These fellows are catching the fish from day to morning. அவர்கள் பகல் முழுவதும் ராத்திரி முழுவதும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு மீன் பிடிக்க பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் பகல் ராத்திரி அந்த கஷ்டப்பட்டு சேப்பல் பட்டானிக்கு பிரயத்னிஸ்துனாரு. They could get one fish. ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு சேப்ப கூட தரக்கலது. And he is standing there and these fellows do not know who it is. அவர் அங்கே கடற்கரை ஓரத்தில் இருக்கிறார். நிற்பது யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆயனக்கு நிலப்பட்டாடு கண்ணி நிலபடும் எவரன் தெரியுது அவர்களுக்கு. முந்தான நாள் தான் செத்தாரு. மூணு நாள் கழிச்சு அங்கே நிற்கிறாரு. அங்க நிற்கும் போது பிள்ளைகளே என்பது கூட யாரும் தெரிய மாட்டேங்க. முந்தா நாள் தான் இருந்தார், இப்பொழுது அங்கே நிற்கிறார். நிற்கும் பொழுதும் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அப்படியும் அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மூன்று ரோஜுல கிருத்தமே மரணிச்சாடு, இப்படி அக்கட நிலப்பட்டாடு. பிள்ளலாரன் பிழிச்சின் தர்வாத கூட அத்தனை வரை அவளுக்கு தெரியுது. But when he told them to put the net on the other side, ஆனால் அந்த வலையை மறுபக்கம் போடும்படியாக அவர் சொன்ன பொழுது, வலன் வேற பக்கம் வைமன் செப்பினப்படு, they couldn't catch the plenty of fish came. அங்கே திரளான மீன் அங்கே எப்படி பட்டது? வல லாகன அந்த சேப்பல் பட்டாய். Peter said, that is the Lord. அவர் பேசும்பொழுது அங்கு வல்லமை விளங்கியது. அவருடைய வார்த்தை அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தது. அதன் மூலமாக அதை கண்டார்கள். இன்னொரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். மீ தக்கர் இன்னொரு பிரச்சனை, born to the son of David, Jesus the son of David. இயேசுவை தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் என்று சொல்கிறார்கள். இயேசுவ தாவீது வம்சத்தில் புட்டினவர் என்று சொல்கிறார். எந்த தாவீதுக்கு பிறந்தது பிறந்தார் இயேசு சொல்லுங்கள். இயேசு எந்த தாவீதுக்கு பிறந்தார் என்று சொல்லுங்கள். இயேசு ஏ தாவீதுக்கு புட்டினாரோ சொல்லுங்கள். மரியா கன்னி வயிற்றில் பிறந்தாரா, தாவீதின் வயிற்றில் பிறந்தார். தாவீது வயிற்றில் தாவீது எங்க இருந்தான்? கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தாவீது எங்க இருந்தான்? தாவீதின் வழியில் எப்படி பிறந்திருக்க முடியும்? கன்னியாயின மரியா கர்ப்பம்ல புட்டாடன் சொல்றா, அப்ப தாவீது எங்க இருந்தாரு? No woman can give a seed. எந்த ஸ்திரீயும் மூலமாகவும் வித்து வருவதில்லை. ஏ ஸ்திரீ மூலமாக வித்துராது. And Joseph did not give the seed. யோசேப்பும் தன்னுடைய வித்தை அவளுக்கு அளிக்கவில்லை. யோசேப்பு தனக்கு பீஜன கிடைக்கவில்லை. But the why did they shout தாவீதின் குமாரனுக்கு உன்னதிலே ஓசனா? அப்படி இருக்கும்போது தாவீதின் குமாரனுக்கு உன்னதிலே ஓசனா என்று அவரை பார்த்து ஏன் அழைக்கிறார்கள்? தாவீது குமாரனுக்கு உன்னதமல ஓசனா என்று கொல்ல பிலிஸ்துனாரு. Because he died for தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரனுக்காக அவர் மரிக்கிறபடியால், அவருடைய ஸ்தானத்தை எடுக்கிறபடியாலே அவிதமாக அவர் ஆர்ப்பரித்தார்கள். தாவீது குமாரனுக்கோசம் மரணிஸ்துனாரு கபட்டி ஆவிதங்க ஆர்ப்பரித்தார். That is why the Jews said, don't call him son of David. ஆகவே தான் யூதர்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். அதுக்கு யூதர்கள் அதனை தாவீது குமாரன் பிளவத்தின் செப்பாரு. Why? Because they knew definitely Jesus was not born to son of David. ஏனென்றால் இயேசு David's line. தாவீதின் வழியிலே பிறக்கவில்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக அறிந்திருந்தார்கள். யூதர்களுக்கு இயேசு தாவீது வம்சத்தில் புட்டலேன்னு பாக ஸ்திரங்க தெரிசு. So that is why nobody could find out the body of Jesus. அதனமுகமாக தான் இயேசுவின் சரீரத்தை பிற்பாடு யாரும் காண முடியவில்லை. அதுக்கு இயேசு சரீரான திருகி அவர் சூளைக்கு பெயரு. It disappeared. Burnt to ashes. அது அப்படியே மறைந்துவிட்டது. தேவனுடைய வல்லமையினாலே அப்படியே சாம்பலாயிவிட்டது. அது தேவன் சக்தியால தயின்சபடி பூடி தயிந்து. And the one, now see another thing. இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் சொல்லுங்கள். இயேசு நமக்காக பலியானார். இயேசு நமக்காக பலியானார் என்று சொல்கிறார்கள். இயேசு மனக்கோசம் பலியாடும் செத்துட்டாரு. கொன்னது யார்? அவரை கொன்னது யார்? ஆயனை சம்பிந்த எவரு? Now see, a sacrifice will have to have a sinner. பலி செலுத்தப்பட வேண்டுமானால் அந்த பலியை செலுத்துவதற்கு ஒரு பாவி இருக்க வேண்டும். பலி செலுத்தப்படாலே பலியின் செலுத்துக்கு ஒரு பாவி உண்டாலி. That is what John the Baptist says. ஆகவே தான் யோவான் ஸ்நானம் சொன்னார். அதுக்கே பாப்டிஸ்ட் நிச்சய யோவான் சொன்னார். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். யாருக்கு? அந்த ஆடு மேல கை வைக்கிறதுக்கு. நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்கிறார். பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக அந்த பலியிட போகிற ஆட்டின் மேல கை வைப்பதற்காக அவர் இருக்கிறார் என்று சொன்னார். மீக்கு தெளிந்த வியக்தி மீ மத்தியல உண்டுனாடு. ஆ குரம் மீது சேத்துல உண்டுடானக்கு நீ பாப்டிஸ்ட் நிச்சய யோவான் சொன்னாரு. Nobody can kill Jesus. யாரும் இயேசுவை கொல்ல முடியாது. எவரக்கட இயேசுவை சம்பலேரோ. But he can give his life and take it back. தன் ஜீவனை கொடுக்கவும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. தன் ஜீவனை நிச்சய திருப்பி தீஸ்கோகள அதிகாரம் அவருக்கு உண்டு. And the one who had power came there and took the life away. அந்த அதற்கு அதிகாரம் உடையவர் வந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். தானிக அதிகாரம் ரத்தத்தை
And the lamb must be, the three must, people must do that act. பலி செலுத்தப்படும் பொழுது பலி செலுத்தக்கூடிய ஆடங்க இருக்க வேண்டும், பாவி அங்கே இருக்க வேண்டும், அந்த ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ஆசாரியனும் அங்கே இருக்க வேண்டும். பலி செலுத்தப்படும் பலி இச்ச மிருகமு அதான் நிச்ச பாபி ரத்தம் தீஸ்கொள்ளே யாஜகர் அங்கே உண்டாலி. And another serious thing is, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு முக்கியமான காரியம் என்னட்டே, In John 8 chapter, யோவானின் சுவிசேஷம் 8 அதிகாரத்திலே, யோவான் சுவார்த்தை 8 அத்தியாயம்லோ, நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்னார். மீர் நான் வெதுகுச்சு மீ பாவங்களை மரணிஸ்தாரன் சொல்லப்பட்டது. இயேசுவை தேடுறவங்க எல்லாரும் பாவத்தில் சாவ வேண்டியவங்க. இயேசுவை தேடிக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, உங்கள் பாவங்களில் சாக வேண்டியவர்கள் நீங்கள். இயேசுவை வெதுக்கிய வாளுக்கு அந்த பாப மன்னிப்பு இல்லை, கனி வாள பாப்பலானே மன்னிச்சாலி. என்னடா இப்படி சொல்றானே, என்ன இப்படி சொல்றானே, ஏன் இந்த விதத்தை செத்துனாடு? வேதத்தை வாசித்து பாருங்க, சொன்ன வசனத்தை சிந்திச்சு பாருங்க. வேதத்தை வாசித்து பாருங்க, நான் சொன்ன வசனங்களை தியானித்து பாருங்க. பைபிள் சதி சொல்றேன், நான் செத்தின வாக்கியத்தை தியானிச்சு சொல்றேன். நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால், நேனே ஆயனானே விசுவாசிச்சுக்கொண்டே, உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், உங்கள் பாவங்களில் சாவீர்கள், நீ பாப்பால மரணிஸ்தாரு. And that's a great thing. அதுதான் ஒரு பெரிய காரியம். அது கொப்ப காரியம். அது Today, இன்றைக்கு, ஈ ரோஜனா, If you read the Bible, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பைபிள் சதிவிட்டப்படு, Lord God, this, it will be small r. தேவனாய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது சின்ன எழுத்திலே எழுதப்பட்டிருக்கும். பிரபுவின தேவனும் செப்பிட்டபடி இங்கிலீஷ்ல சின்ன ஆர் வரையப்பட்டது. The angel comes to Gabriel. காபிரியேல் தூதனுக்கு, The angel Gabriel comes to Maria. காபிரியேல் தூதன் மரியா இடத்துல வந்து, காபிரியேல் தூதன் மரியா தக்கிற்கு வந்து, உனக்குள்ளது பரிசுத்தம் உள்ளது. உண்மையாக பார்க்கும் பொழுது மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர், மனிதனாய கிறிஸ்து இயேசு அவரே கிறிஸ்து தேவனாய கர்த்தராய் இருக்கிறார். கிறிஸ்து will give his father David's throne. தன்னுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை, கிறிஸ்து தன் தந்தையான தாவீது சிம்மாசனாணி, one day, ஒரு நாள்ல, ஒரு ரோஜனா, the unseen spirit and glorify the name. காணக்கூடாத அந்த ஆவி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கனபடன ஆத்மா நாமானை மகிமைப்படுத்தும். So this night, don't get angry with me. ஆவி இந்த ராத்திரிலே தயவுசெய்து மீது கோபங்கொள்ள வேண்டாம். காபட்டி ராத்திரி சமயம் நான் மீது கோபிக்கின்ச்சுக்கோவது. This is a chance to tell the truth so that I'll be free of blood of all men. இது உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்வதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு தருணம். அதனால் உங்கள் மேலுள்ள ரத்தப்படி என்னை விட்டு நீங்கி விடுகிறது. இது நான் சத்தியம் செப்பே ஒரு தருணம் காபட்டி ஆ ரத்த அபராதம் நான் மீது நச்சு போச்சு. என் ரத்தப்படி நீங்கி விடுகிறது. I am a man sent by God directly. நான் தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்ட மனிதன். நான் தேவன் சேர்த்து சின்னகா பம்பப்படுற மனுஷனி. Very soon. சீக்கிரத்திலே. சால தரளோ. There will be terrible destruction coming in India. இந்தியாவிலே பயங்கரமான அழிவு வரப்போகிறது. பாரத தேசానికి பயங்கரமான நாசம் வந்துருது. And there going to be tribulation where all these religions were joined together, they will put you into the place to be killed. எல்லா மார்க்கங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் அந்த உபத்திரவத்திலே போடப்படுவார்கள். அன்னி மதால ஒகட்டிக்க சேரார் கதா, வாளந்தரி ஸ்ரமல காலமும் நாசம் அவுதாரு. But before that glorification will come. ஆனால் அதற்கு முன்பாக மகிமைப்படுதல் நடக்கும். தானே முன்னே மகிமைப்படுத்தப்படும் ஜெருதுது. It is very 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 quick. அது மிக மிக சமீபத்தில் இருக்கிறது, சீக்கிரத்திலே சம்பவிக்க இருக்கிறது. அச்சால தரலோ ஜெரபோதுந்தி. That is what Jesus said. ஆவேதான் இயேசு சொன்னார். அதுக்கு இயேசு சொன்னாரு, அந்த நாளிலே அநேகர் வந்து ஆ ரோஜல அநேகலச்சி. That is after 2000 years Jesus is not going to come. அதாவது 2000 வருடம் கழித்து இயேசு திரும்ப வர போவதில்லை. ஆலகனக 2000 சமயம் தரவத்தை இயேசு திரும்பி ராவடம் லேது. You ate in a house. நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீர். நீர் மா இன்ட்ல போஞ்சேசாரு. And you preached in the streets. நீங்கள் வீதியிலே பிரசங்கம் செய்தீர். மா வீதியிலே பிரசங்கிச்சாரு. Then Jesus, I don't know you. அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். நீர் எவரோ நீ இறங்கனனு சொன்னாடு. Do you know God? உங்களுக்கு தேவனை தெரியுமா? உங்களுக்கு தேவன் எவரோ தெரியுமா? No, you are shouting Jesus. ஜீஜா ஜீஜா என்று இயேசுவே இயேசுவே என்று நீங்கள் அழைப்பதில் பயன் இல்லை. நீரிலே
ஏசுயேசன் கேக்கல ஏடம்ல பிரயோஜனம் லேது. Now suppose. உதாரணமாக. உதாரணங்க. Now Dayu calls me, there are other people telling, brother Lori, you are my father, you are my father. But my son is different, he is born in the family. மற்றவர்கள் எல்லாரும் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் தயவு என்னை அழைக்கும் பொழுது அவன் என் குடும்பத்திலே பிறந்தபடினாலே அது வித்தியாசமானது. இத்தர்லந்து நான் தந்தையின் பிளவச்சுக்கனே நான் குமாரடான தயவு பிடிச்சிருப்பது அது நான் குடும்பம்ல புட்டாடு. Everybody may say Rajiv Gandhi is our prime minister, but who knows you? தேவனுக்கு உங்களை தெரியுமா? தேவனுக்கு மீர் எவரோ தெரியுமா? When that peace of God comes into your life. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது. தேவனுக்கு சமாதானம் என் ஜீவிதத்திலே வந்தபொழுது. Then your names are written in heaven. அப்பொழுது உங்களுடைய நாமங்கள் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மீ பேர்ல பரலோகம்ல வராயப்படுனாய். So let us pray tonight. ஆகவே இந்த ராத்திரிலே நாம் ஜெபிப்போம். அப்படி ராத்திரிலே நாம் பிரார்த்தனை செய்தால். Believing God will heal all our sicknesses. நம்முடைய எல்லா வியாதியையும் தேவனால் சுகமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். மன சமஸ்த ரோகலந்த தேவனுடைய சுஸ்தபரச்சகலன விசுவாசிஞ்சండి. He can heal anything. எல்லா எப்படிப்பட்ட வியாதியையும் அவரால் சுகமளிக்க முடியும். ஆயன சமஸ்தானே சுஸ்தபரச்சகலடு. Because what they preach, if it is correct, he has to confirm by signs and wonders. ஏனென்றால் நான் பிரசங்கிப்பது சரியா இருக்கும் பட்சத்தில் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் செய்தாக வேண்டும். நான் பிரசங்கிச்சடம் நிஜமைத்தே நிஜமைன காரியமைத்தே ஆயன தன சூச்சனல ద్వారా அற்புதால தர நிரூபించాలి. He had to confirm my words. அவர் என்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும். ஆயனே நான் வாக்கியால ஸ்திரபரச்சாலி. So believe God. ஆவே தேவனை நம்புங்கள். కాబట్టి தேவன் நம்மండి. He is not far away, he is in our midst. அவர் தூரம் இல்லை, அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆயன தூரம்ல லேடு மன மத்தியலனே உண்டாடு. So let us all get up. ஆவே நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்ப தந்திரம் லேச்சு நிலைபடுதாம். And tell this prayer after me. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை எனக்கு பிரகாலே சொல்லுங்கள். நான் தரவாத நீ செப்பே பிரார்த்தனை அந்தர செப்பండి. வேற இந்து ஒரு முஸ்லிம் ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஏதீஸ்ட் ஒரு எனிபடி. நீங்கள் கிறிஸ்தவனோ இந்துவல்லோ முஹம்மதியனோ இல்ல தேவன் இல்லை என்று சொல்ல கூடியவனாக இருந்தாலும் சரி. நீர் இந்துவைனா முஹம்மதியனா ஆஸ்திகுடைனா நாஸ்திகுடைனா எவரைனா சரி. All eyes close and tell this prayer after me. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், இந்த ஜெபத்தை எனக்கு பிரகாலே சொல்லுங்கள். அந்தர கண்ணல முஸ்கன் நான் தரவாத இந்த பிரார்த்தனை செப்பండి. In the loving name of God. தேவனுடைய அன்பின் நாமத்திலே. தேவனி பிரியமான பேர்னா அவர் கிரியேட்டர், எங்கள் சிருஷ்டிகர்த்தாவே. ஆ சிருஷ்டிகர்த்தா. அவர் ஒன் காட், எங்களுடைய ஒரே தெய்வமே. மா நிஜமா ஏகைக தேவடா. காட், ஆண்டவரே. பிரபுவா. தை சர்வன்ட் ஹஸ் गिवन தி மெசேஜ். உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். நீ சேவகனுக்கு நீ சந்தேஷம் இச்சுனாடு. God confirm that by your signs and wonders. ஆண்டவரே அற்புத அடையாளங்களின் மூலமாக அதை உறுதிப்படுத்தும். நீ அற்புதால் ద్వారా சூச்சனல் ద్వారా தன ஸ்திரபடுச்சு. I promise you. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்குதானம் இஸ்துனானு. That I will not worship any idols or not serve any creatures. நான் விக்கிரகங்களையோ அல்லது சிருஷ்டியையோ வணங்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். விக்கிரகாலு கானி சிருஷ்டியை கானி பூஜிச்சறானே வாக்குதானம் இஸ்துனானு. I will not join any religion. நான் எந்த மதத்திலும் சேர மாட்டேன். ஏ மதம்ல சேரணும்? I will not join even Christianity. கிறிஸ்தவ மதத்திலும் சேர மாட்டேன். கிறிஸ்தவ மதத்திலும் சேரணும்? I love you. நான் உம்மை நேசிக்கிறேன். நீ என்னை பிரேமிஸ்துனானு. Oh loving God. ஓ அன்புள்ள தெய்வமே. பிரியமான தேவடா. Please heal me. உங்களுக்கு வேலை இல்லாவிட்டால் வேலைகளை தர முடியாத இந்த ராத்திரியிலே கேளுங்கள். நீக்கு உத்தியோகம் லேக்குண்டே உத்தியோகம் மிம்மனி ராத்திரி போட்டு அடகண்டி. If you are not free, ask God to make you free. நீங்கள் ஒருவேளை சுயாதீனம் இல்லாமல் இருந்தால் சுயாதீனம் உங்களுக்கு கிடைக்க முடியாத கேளுங்கள். நீ சுதந்திரங்கள் லேக்குண்டே சுதந்திர மிம்மனி தேவன் அடகண்டி. If you got any bad habits, ask God to take that bad habit today. உங்களுக்கு ஏதாவது விட முடியாத கெட்ட பழக்கம் இருக்குமானால் அந்த கெட்ட பழக்கத்தை எடுத்து போட முடியாத நீங்கள் ஜெபியுங்கள். நீக்கு ஏமேனா செடு அலவாட்டு இருட்டி அலவாட்டு தீசிவேமன் தேவன் அடகண்டி. If any incurable disease, believe that God will take it away today. சுகமாக்க கூடாத வியாதி உங்களுக்கு இருக்குமானால் இந்த ராத்திரிலே அதை உங்களை விட்டு அவர் எடுத்து போட்டார் என்று விசுவாசியுங்கள். பாகுபடுத்தினட்டு ரோகால் மீக்குண்டே ஈ ராத்திரி சமயம் அதை தீசி வைச்சாடன்னு விசுவாசிச்சண்டி. ஹரி ஹரி லஹரி லஹரி கிருஷ்ணாய.